கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் கொலோசேயர் 4:2 இறைவசனம். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிக்கவும், விழிப்போடும் நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும் என்கிறார். இறைவேண்டல் என்பது ஆண்டவரிடம் நாம் உரையாடுவது. இறைவேண்டல் செய்யும்போது தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார். இறைவேண்டல் செய்யும்போது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு பலப்படுகிறது, நம்மையும் தேவனையும் இணைக்கும் பாலமாகிறது. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்கிறார். தானியலை பாருங்கள், இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். ஜெபத்தின் விளைவு, சிங்கக்குகைகள் போடப்பட்டாலும் சேதமில்லாமல் உயிருடன் திரும்பி வருகிறார். தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது மனதை ஆயத்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு போர் வீரன் போருக்கு செல்ல ஆயத்தமாக எல்லா வஸ்திரங்களோடும் இருப்பானோ, அப்படி நாமும் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டும் நன்றி சொல்லிக்கொண்டும் மனவளனை சந்திக்கும் மனவாட்டியாக இருக்க வேண்டும். மேலும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை செய்வார், செய்துவிட்டார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இறைவேண்டல் செய்யும்போது நம் தேவைகளை மாத்திரம் சொல்லிக்கொண்டிராமல் பிறருக்காக பரிந்து பேசிக்கொண்டும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி செலுத்தியும் ஸ்தோத்திரங்களோடும் அனைவருக்காகவும் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா, நாங்கள் இறைவனிடம் விழிப்புணர்வோடு ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆமாண்டவரே. அப்பா, இந்த நாட்களில், இந்த கொடிய நாட்களில் கர்த்தாவே, அப்பா, நாங்கள் ஜெபம் நிறைந்த வாழ்வோடு இருக்கவும், எங்களை எதிர்த்து வரும் எல்லா சத்துருக்களிலிருந்தும் எங்களை நாங்கள் தப்பித்து கொள்வதற்கு, நாங்கள் மீட்டுக்கொள்வதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு துணையாக இருக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் விழிப்போடு இருக்கவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. நீர் அப்படி இருக்கிற கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்தீரோ. இந்த ஜெபங்கள் எல்லாம் மீட்பரும் அருமை ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் விழிப்போடு ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட்.